கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுக்கு பேர் தான் ஷட்டர் ஐலாண்ட். இந்த படத்தை ரிவியூ பண்ண சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான், உங்களில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 15 பேர் இந்த படத்தை ரிவியூ பண்ண சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. அவங்களும் பார்த்து தான் என்னவோ நம்ம சேனலில் போடணும் எதிர்பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த எல்லாரும் பார்த்த ஒரு படத்தையே அவங்களுக்காக திரும்பவும் போடுறேன். சரி வாங்க, இன்க்ளூடிங் கிளைமேக்ஸோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோ பேர் டெடி கப்பலில் ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணிட்டு வரான் போல, வாந்தி எடுத்துட்டு அந்த கடல் பயணம் அவனுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. கூடவே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இன்னொரு போலீஸ்காரனு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் முன்னப்பட பார்த்தது கிடையாது. இந்த ஒரு கேஸ பாத்துக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல இருந்த நம்ம டெடி ஹீரோவையும் ஏதோ ஒரு இடத்துல இருந்த இந்த இன்னொரு ஆளையும் சேர்த்து விட்டு இந்த கேஸுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்க வர்ற அந்த இடத்துக்கு பேர் தான் கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஷட்டர் ஐலாண்ட். இந்த தீவுல தான் கவர்மெண்டோட ஹெல்ப்போட ஒரு பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பயங்கரமானவங்க, நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டல் இவங்களை வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைக்கிறதுக்காகவே இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க நிறைய பேர் பல கொலைகளை பண்ணி பல தப்புகளை பண்ணி அதுக்கப்புறம் பைத்தியமாகி இங்க வந்து மாட்டிக்கிட்டவனுங்க. அப்படிப்பட்ட இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துதான் ரேச்சல்னு ஒரு லேடி காணாம போறாங்க. அந்த தீவு முழுக்க தேடியுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சோ அதனாலதான் அவங்கள கண்டுபிடிக்கிற அந்த கேஸ நம்ம ஹீரோ டெடிக்கு கொடுத்துருக்கானுங்க. கூடவே ஒரு அசிஸ்டன்டையும் கொடுத்துருக்காங்க. அவங்க மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ரீச் ஆறாங்க. இந்த அசிஸ்டன்ட் பேரு சக், நம்ம ஹீரோவோட பேரு டெடி. பேர் இந்த படத்தை பொறுத்தவரை முக்கியமானது ஏன் அப்படிங்கறது படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஹீரோவோட பேரு டெடி, கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் போலீஸ்காரர் இருக்கா பாத்தீங்களா, அவரோட பேரு சக். ஹாஸ்பிடலுக்குள்ள போகும்போது இவங்க போலீஸ்காரங்க இல்லையா, சோ இவங்க கிட்ட ஆப்வியஸ்லி கன் இருக்கும்ல, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி பைத்திய ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ டெடி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறான் போலீஸ்காரன் இல்லையா. பட் அதே நேரம் பக்கத்துல இருந்த நம்ம அசிஸ்டன்ட் சக் இருக்கா பாத்தீங்களா, அவன் யோசிக்கவே இல்ல, அசால்ட்டா அந்த கன் எடுத்து கொடுக்குறான். இங்க வச்சு இந்த மெண்டல் ஹாஸ்பிடலோட செக்யூரிட்டி ஹெட் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த ஹாஸ்பிடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இங்க மொத்தம் மூணு பில்டிங் இருக்கும், வார்டு ஏ, வார்டு பி, வார்டு சி அப்படின்னு மூணு இருக்கும். இதுல வார்டு ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பில்டிங் குள்ள நீங்க எப்ப வேணாலும் போகலாம், யாரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லை. பட் வார்டு சி அப்படின்னு போகும்போது நீங்க அதுல போறதுக்கு அனுமதி கிடையாது. ரொம்பவே முக்கியமான ஒரு பேஷன்ஸ், ரொம்பவே பயங்கரமான ஆளுல இருந்த வார்டு சி ல வச்சிருக்கோம், அங்க நீங்க தனியா போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வந்த வேலையை பார்ப்போம் சொல்லி அந்த ரேச்சல்னு ஒரு பேஷண்ட் காணாம போனாங்கல்ல, அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்ல ரூமுக்கு கூட்டிட்டு போறானுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூமுக்குள்ள அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் மூடிட்டு கதவை மூடிருக்காங்க, ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிட்டானுங்க. ரூம்ல ஜன்னல் கிடையாது, சோ ஜன்னலை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்ல. கதவையை யாரும் திறந்து விடல. அப்படி உள்ள இருந்தவங்க திடீர்னு மாயமா போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மாயமா போக முடியும் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு கிடந்தவங்கள அப்படின்னு நம்ம ஹீரோ டெடிக்கு வந்து சந்தேகம் வருது. அங்க செல்ஃபுக்கு பின்னாடி தரைக்கு கீழே ஏதோ ஒரு பேப்பர் ஒளிச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த பேப்பர் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேப்பர்ல த லா ஆஃப் ஃபோர், ஹூ இஸ் 67, யார் அந்த 67, நான்கு சட்டங்கள் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்கும் போது எல்லா பேஷண்ட்ஸையும் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. என்னடா எல்லாரும் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே எடுத்து நடத்திட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ரேச்சல் எப்படி ஃபீல் பண்றானா, இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, அவளோட வீடு, அங்க பசங்க இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி என்வரன்மெண்ட் இந்த தீவுல இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் அவ நினைக்கிறா. ஆக்சுவலா இந்த மெண்டல் ஹாஸ்பிடலையே அவளோட சொந்த வீடா நினைக்கிறா. இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல டாக்டர், நர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களா நினைக்கிறா. அது மட்டும் இல்லங்க, இந்த மெண்டல் ஹாஸ்பிடலையே, இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் தான் அவ வீட நினைச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, இந்த மெண்டல் ஹாஸ்பிடலையே இவளோட செத்துப்போன அந்த மூணு பசங்களுமே உயிரோட இருக்கிறதாவும் அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க போயிட்டு வரதா இவ கற்பனை பண்ணிக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் தான் இங்க இருந்து காணாம போயிருக்கா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த சீஃப் சொல்றாரு. சரி இந்த தீவை விட்டு அவ எங்க போயிருக்க போறா, நம்ம தீவு ஃபுல்லா மறுபடியும் சல்லட போட்டு தேடுவோம்னு நம்ம போலீஸ்காரர் ஹீரோ டெடி சொல்ல, அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸ்காரங்க லோக்கல் போலீஸ் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் பெருசாக அக்கறை இல்லாமல் ஏதோ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ டெடி நோட் பண்ணாமல் இல்லை. அப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டெடிக்கு எதுக்க ஒரு மலையில் ஒரு சின்ன குகை தெரியுது. அந்த குகையை காமிச்சு அந்த இடத்துலலாம் போய் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அங்கெல்லாம் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ரேச்சல்னு லேடி காணாமல் போகும்போது அவளோட செருப்பை ரூமுக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கா. ஸோ வெறும் காலோட இப்படி மலைகளையெல்லாம் கடந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்குது. பயங்கர குளிர், பயங்கர பனி, ரொம்ப கால் தருக்குனாலே கீழே விழுந்துற நிலைமை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவள் அந்த குகை மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கெல்லாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. சரி அந்த லைட் ஹவுஸ் பக்கம் தேடலாம் சொல்ல அந்த ஹவுஸ் நாங்க ரெண்டு மூணு தடவை தேடிட்டாங்க, சோ அங்கேயே நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கறானுங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவங்க இந்த லைட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு செட்டப் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அங்க சீன் கட் ஆகுது. சரி இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம விசாரிக்கலாம் சொல்லி அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு.
அப்படி அவங்க விசாரிக்கும் போது தான் அங்க ஒரு டாக்டர் இருந்திருக்காரு. அவர் பேரு ஷீஹான். அவர்தான் அந்த ரேச்சல்ங்கற காணாம போன அந்த பேஷண்டா ரொம்ப காலமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் பேஷண்ட பத்தி நிறைய தெரியும். எங்களுக்கெல்லாம் அந்த பேஷண்ட பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்க வேலை பாக்கறீங்க சொல்ல. சரி அந்த டாக்டர் அந்த பர்சனல் டாக்டரை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கறாரு நம்ம ஹீரோ டெடி. பட் அந்த டாக்டர் லீவுக்காக வெளிய போய் இருக்காரு. ஒரு வார லீவா. திடீர்னு ஒரு பேஷண்ட காணோம். அந்த பேஷண்ட பாத்துக்கிட்ட பர்சனல் டாக்டர் திடீர்னு ஒரு வார லீவ போட்டு மறுபடியும் ஓடுறாரு. ஒரு ஆளை காணோம் ஒரு ஆள் ஓடுறாருனா சந்தேகம் வருமா இல்லையா போலீஸ்காரனுக்கு. சோ அவனுக்கு அந்த சந்தேகம் வருது. இங்க விசாரணை இதோட நிக்கல. நாங்க இன்னும் உங்ககிட்ட வேலை பாக்குற எல்லா பேரையும் விசாரிக்கணும்னு சொல்ல அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் முடியாதுங்கிறாரு. ஏன் என்னோட விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்க மறுக்கிறீங்க? அப்படி நீங்க ஒத்துழைக்கல என் விஷயப்படி இந்த விசாரணையை நடத்த நீங்க விடலைனா நான் இந்த கேஸை இதோட முடிச்சிடறேன். என்னோட ரிப்போர்ட் நான் கவர்மெண்ட் கொடுத்துறேன். நடக்கிறது நடக்கட்டும். நாங்க உடனே இங்கிருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறாரு அவரு. அன்னைக்கு நைட்டு போய் தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த தீவுல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வெளியே போகும். சிட்டிக்குள்ள போகும். அதுல ஏறி அவங்க போற மாதிரி தான் பிளான். ஆனா பயங்கர மழை பயங்கர புயல் அதனால ஒரு மூணு நாளைக்கு அந்த புயல் விடாது போல இவங்க பிளான் பண்ணபடி அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த சிட்டிக்குள்ள போக வேண்டிய பிளான் அந்த விசாரணையை முடிக்க வேண்டியதான் இவங்களோட திட்டம். பட் எதுவுமே அங்க நடக்கல. எல்லாமே இந்த புயல் மலையால வீணா போயிடுது. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கனவுல நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வீட்டுல இருக்கான். அவன் வீடு அங்க பத்தி எரியுது. அவனோட மனைவி அதுல சாகுற மாதிரி நிறைய கனவுகள் அங்கங்க வந்துகிட்டு இருக்கு அவனுக்கு. மலையினால வேற வழி இல்லாம இவன் இங்கதான் இருக்க வேண்டியிருக்கு. சரி சும்மா இருப்பானேன்னு சொல்லி மறுபடியும் விசாரணையாவே தொடங்குறாரு. சரி உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களை தான் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற பேஷண்ட நாங்க விசாரிக்கலாமே. ஒரு ரெண்டு பேரை மட்டும் நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த சீஃப் ஓகேங்கிறாரு. அந்த வகையில தான் இப்போ ஒரு பேஷண்ட் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பேஷண்ட் என்ன பண்றா தண்ணி தவிக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க போலீஸ்கார பாத்தீங்களா அவங்ககிட்ட சொல்ல சக்கு அங்க தண்ணி மூக்கறதுக்காக போக அதே கேப்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டைரி இருக்கும். அந்த டைரிய பிடிங்க என்னத்தையும் எழுதி வச்சு ஒழிச்சு வச்சுக்கிறான். அந்த சக்குன்றவனுக்கு தெரியாம நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அவ பாஸ் பண்றான். இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் நோட் பண்ணாம இல்ல வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் சக்கு நம்ம ஹீரோ டெடி கிட்ட கேக்குறான். அந்த பேஷண்ட் உங்ககிட்ட என்னமோ எழுதி காமிச்சால நான் கிளீனா பார்த்தேன். நான் தெரியாம இருக்கிறதுக்கு அப்படி என்னது ரகசியம் சும்மா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அவன் அந்த டைரி எடுத்து காமிக்கிறான். அதுல ரென்னு எழுதிருக்கு. இங்க இருந்து ஓடிப்போ தப்பிச்சு போ அப்படின்னு எழுதிருக்கு. அதே நேரம் இவங்க ஏதோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு காட்டுக்குள்ள வந்துறாங்க. காட்டுக்குள்ள பயங்கர ஷோனு மலை மலை எந்த ரேஞ்சுக்கு புயல் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரங்களையே பிச்சு எரியற மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆனு சொல்லி பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பிளாஷ்பேக்ல தன்னோட ஒய்ஃப் கிட்ட பாய் சொல்லிட்டு வேலைக்காக நம்ம ஹீரோ அவரோட அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போறாரு. ஹீரோயின் மட்டும் வீட்டுல இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுல தீ பிடிச்சிருது. அந்த புகையில அந்த தீயில அவ எரிஞ்சு அப்படியே செத்து போறா. இதுதான் இவனுக்கு அப்படியே அப்பப்ப கனவுல வந்துகிட்டு இருக்கும். இந்த தீக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல எடிபிடி வேலை பாத்துக்கிட்டு இருந்த ஆண்ட்ரூன்னு ஒருத்தன் தான். அவன் பொருத்தின தீ தான் அந்த பில்டிங்கவே பத்தி எரிய வச்சிருக்கு. அவனோட பேரு ஆண்ட்ரூ. அவ ஒரு சைக்கோவும் கூட. சோ ஒரு கொலைகளும் பண்ணிட்டான் சைக்கோ. சோ அவனை எங்க போய் தூக்கி போடுவானுங்க? இந்த பயங்கர ஐலாண்டுக்கு தீவுக்கு நடுவுல இருக்கிற இந்த பைத்தியகார ஆஸ்பத்திரி தான் இல்லையா? சோ அதனாலதான் இந்த மெண்டல் ஆஸ்பத்திரி அவனை சேர்த்திருக்காங்க. அவன் வார்டு சீல இருக்கான். சோ என்னோட அல்டிமேட் கோல் இந்த கேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனை நான் மீட் பண்ணணுங்கிறேன். அவனுக்கு ஆக்சுவலா ஒரு அடையாளம் இருக்கும். அவனோட மூஞ்சில ஒரு பெரிய வெட்டுக்காய இருக்குமா. சோ அந்த ஆண்ட்ரூங்கிறவன வார்டுசில போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்கான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம இதே வார்டுசில இருந்த ஒரு பேஷண்ட் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து இவனை நம்ம ஹீரோவெல்லாம் மீட் பண்ணி இருந்திருக்கான். நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிச்சு அவங்ககிட்டயும் பேசியிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதுதான் வெளியே வந்து அவன் மக்களோட மக்களா நார்மலா பிஹேவ் பண்ணாம ஒரு பாருக்குள்ள போய் நிறைய பேரை குத்தி கொண்டு இருக்கான். மறுபடியும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறானுங்க. சோ ஆயுள் தண்டனை கொடுத்ததுனால அவன் ஏதோ ஒரு ஜெயில டெய்லி கழிதுனுகிட்டு இருக்கான். அவன் தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கான் இந்த ஷட்டர் ஐலாண்ட்ல இருக்கிற இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் மூளை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யக்கூடாத எல்லா அறுவை சிகிச்சைகளையுமே நம்ம பேஷண்ட்ஸ் மேல எலிகளை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றதா அவன் சொல்லியிருக்கான். சோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த புயல் மேல ஓரளவு குறைஞ்சிருக்கு. வெளியே ஆரம்பிச்சத்தான் வெளியே வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே லீடர் ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா அவன் வந்து வாங்க புயல் நின்றுச்சு போகலாம்னு சொல்ல அவங்க ரெண்டு பேர் ஏறி உட்கார்றாங்க கிளம்புறாங்க. இந்த புயல் மலையில சகதியில எல்லாம் நிறைய விழுந்து எந்திரிச்சதுனால அவங்களுக்கு வேற டிரெஸ் வேற இல்லங்கிறதுனால இங்க இவங்களுக்கு கிடைச்சது இங்க வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் அவங்க போடுற ஒரு டிரெஸ் கிடைக்கும். அந்த டிரெஸ்ஸை எடுத்து அவங்களோட யூனிஃபார்மையும் எடுத்து இவங்க போட்டுக்கிறானுங்க. சரி நான் சீஃபை பார்க்கணும் சொல்ல அவங்க சீஃப் எங்க இருக்காங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்காங்களா முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல இருப்பாங்க அதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேர் போய் நிக்கிறானுங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் 66 பேர் இருக்காங்க. புயல் மலை பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா கேட்டையுமே அவங்க இருக்கிற அந்த அறை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை பவர் எல்லாம் கட் ஆகி ரொம்ப நாள் வராம இருந்தா என்ன பண்றது ஜென்ரேட்டர் கூட தாங்காதே எல்லா பேரும் ரூம் விட்டு வெளியே வந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்றது எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது முக்கியமான பாயிண்ட் நம்ம ஹீரோ நோட் பண்ணிருக்காரு. மொத்தம் எத்தனை பேஷண்ட் சொன்னீங்க? 66 பேஷண்ட்ங்கிறா சீஃப். 66 பேஷண்ட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் கேட்கும் போது தெரியாதுன்னு சொன்னீங்க.
ஹூ இஸ் நம்பர் 67 அப்படினு யார் அந்த 67 அப்படினு ஒரு பேப்பர்ல எழுதி இருந்ததுல அந்த காணாம போன ரேச்சல்ங்கற பேஷண்டோட ரூம்ல அது நீங்க தெரிஞ்சேங்கட்ட மறச்சிட்டீங்களா ஹூ இஸ் நம்பர் 67 அப்படிங்கிறது யார் அந்த 67வது ஆள் அப்படினு அவங்க கேக்குறாங்க ஆக்சுவலா இந்த மெண்டல் ஹாஸ்பிடல்ல மொத்தம் 66 பேஷண்ட் இல்ல 67 பேஷண்ட் இருக்காங்க அப்படினு அடிச்சு சொல்றான் நம்ம படத்தோட ஹீரோ டெடி இங்க வச்சு தான் ஐயோ அதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்கறீங்க அவ மெண்டல் அவ சொல்றதெல்லாம் நீங்க ஏன் கேக்கணும் அது மட்டும் இல்லாம காணாம போனத அந்த சொன்ன அந்த ரேச்சல் இப்ப கடஸ்டா அவளோட ரூம்ல மறுபடியும் நாங்க அடைச்சு வச்சிட்டோம் அப்படினு சொல்ல ஆஹா வந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படினு யோசிக்கிறான் சரி அந்த லேடிய போய் பார்க்கணும் போறாங்க இப்போதான் அந்த காணாம போன அந்த ரேச்சல் பேஷண்ட்ட நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான் அப்ப அடிக்கடி அவருக்கு திடீர்னு மயக்கம் தடுக்கம் கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருது அதனாலேயே அதே ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் எடுக்கறாரு அந்த பெயினுக்காக ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு பெயின் கில்லர் இருக்கும் மருந்துகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பெயின் கில்லர் மருந்துகளை வலி மாத்திரைகளை தான் அவர் போட்டுக்கறாரு சோ மறுபடியும் அவனுக்கு கனவுகள் வர ஆரம்பிக்குது வித்தியாசம் வித்தியாசமான கனவுகள் கனவுல நம்ம ஹீரோ அவனோட வைஃப பாக்குறான் அந்த வைஃப கொன்னால பாத்தீங்களா ஆண்ட்ரூன் ஒருத்தன் தீய வச்சு அவனும் அங்க கனவுல அங்கங்க வந்து வந்து போயிட்டு இருக்கான் கனவு பயங்கரமா இருந்ததுனால முழிச்சிடறான் வெளியே வந்து பார்த்தா புயல் எல்லாம் அடிச்சு ஓரளவு ஓஞ்சிருக்கு பட் அந்த கலவரத்துல அங்க இருந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேரு எஸ்கேப் ஆயிடறாங்க அதே பில்டிங் குள்ளதான் இருக்காங்க பட் அவங்களோட ரூமுக்குள்ள இல்ல அங்கங்க தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு மறுபடியும் அவங்க ரூமுக்குள்ள அடைக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸுக்கு போதும் போதும் ஆயிடுது அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த வார்டு சீன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் போக பாக்குறானுங்க இங்க தான் ஒன்று நோட் பண்ணணும் அவங்க உடம்பெல்லாம் அப்படியே சகதியா இருந்ததுனால அவங்க யூனிஃபார்ம் மாத்துறாங்க இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அந்த நர்ஸு அசிஸ்டன்ட் அவங்களோட யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்கிறதுனால ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலைக்காக தான் வார்டு சீக்கில் போறாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க ஒருவேளை இவங்க கோட்டு சூட் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம்ல வந்திருந்தாங்கன்னா உள்ள விட்டு இருக்க மாட்டாங்க யதார்த்தமா நம்ம ஹீரோக்கு அது வசதியா அமைஞ்சு போக வார்டு சீக்குள்ள அவங்க போயிடறானுங்க அப்படி போன அந்த வார்டு சீல ஒரு ரூம்ல மட்டும் ஒருத்தவன் இன்னும் அடைச்சு வச்சு கிடக்கான் அவனை பாக்குறான் அவன் பார்த்த பின்னாடி தெரியுது இவனை நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்திருக்கான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் நடக்கிற இந்த ஆராய்ச்சியை பத்தி எல்லாம் ஸ்டார்டிங்ல எவரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பான் பாத்தீங்களா ஒரு பேஷண்ட் இங்க இருந்து வெளியே போனவன் அப்புறம் பார்ல வச்சு நிறைய பேரை கொன்னுட்டு ஆயுள் கண்டனை வாங்கி ஒரு ஜெயில இருக்கான் பாத்தீங்களா அங்க கிடக்க வேண்டியவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இங்க கிடக்கான் எப்படா நீ இங்க வந்த அப்படின்னு கேட்டா எல்லாமே ஒன்னாலதான் அப்படிங்கிறான் இந்த பேஷண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பேருமே உனக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற என்னது இவன் இப்படி உளறி கொட்டிக்கிட்டு இருக்கானு யோசிச்சுட்டு இருக்கா அதே நேரம் நம்ம ஹீரோவோட பார்வையில அவனோட ஒய்ஃப் அதே ரூம்ல இந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அவன் இன்னும் குழம்புறான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே வார்டு ஏ செக் பண்ணிட்டான் பிஏ செக் பண்ணிட்டான் இப்ப சிஏ செக் பண்ணிட்டான் மிச்சம் இருக்கிறது என்ன அந்த லைட் ஹவுஸ் அப்புறம் ஒரு கொகை சரி லைட் ஹவுஸ்ல போய் செக் பண்ணலாம் சொல்லிட்டு போறான் கூட அந்த அசிஸ்டன்ட் வராரு நம்ம அந்த லைட் ஹவுஸ்க்கு போய் செக் பண்ணணும் சொல்ல கூட வந்த அசிஸ்டன்ட் முடியாது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கீழ எல்லாம் இறங்கி பாறைகள் எல்லாம் தாண்டி போகணும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு நீ போலீஸ்காரன் தானே போலீஸ்கார மாதிரியா பேசுறியா நீ பாக்குறதுக்கு சந்தேகமா இருக்கு நீ எனக்காக வேலை பாக்குறியா இல்ல என்ன வேவு பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி செமையா அந்த அசிஸ்டன்ட் திட்டுறான் மொத மொத இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது வெப்பன்ஸ் கொடுங்கன்னு அந்த செக்யூரிட்டிக்காரன் கேட்பான் பாத்தீங்களா அப்போ ரொம்ப அசால்ட்டா இவன் எடுத்து கொடுத்துருவான் அவ்வளவு ஈஸியா நீ ஏன் எடுத்து கொடுத்த உண்மையிலே நீ போலீஸ்காரனா இல்ல என்ன வேவு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிட அவன் அங்கிருந்து கோமா போயிட நம்ம ஹீரோ அப்படியே அந்த பாறைகளுக்கு நடுவிலேயே அப்படியே கொஞ்சம் தொந்தி தொந்தி அப்படியே போறான் அந்த வேர் ஹவுஸ் பக்கத்துல போகும்போது தான் இங்க அந்த நடுவில் அந்த கொகை இருக்கிறதையும் பாக்குறான் கோயக்குள்ள ஏதோ வெளிச்சந்தரியா கோயக்குள்ள போறான் அங்க போய் பார்த்தா ஒரு வயசான ஒரு லேடியை காமிக்கிறாங்க இவங்க வேற யாரும் கிடையாது அந்த ஒரிஜினலா அந்த ரூம்ல இருந்து காணாம போன அந்த பேஷண்ட் ரேச்சல்னு ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க சொல்லி அதை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க வந்தான் அந்த ஒரிஜினல் உண்மையான ரேச்சல் பேஷண்ட் இவங்க தான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ நீங்க இங்க நர்சா வேலை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான் இல்ல இல்ல இங்க நான் டாக்டரா வேலை பார்த்தேன் இங்க நடக்கிற நிறைய அமானுஷ்ய விஷயங்களும் அதுலயும் குறிப்பா ஆராய்ச்சின்ற பேர்ல இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்க ஒரு புழு மாதிரி எலி மாதிரி யூஸ் பண்றதை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல ஏன்னு கேள்வியாட ஆரம்பிச்சதுனால என்னைய பேஷண்ட் ஆக்கி மூளைய பாதிக்கிற மாதிரியான மருந்துகள் எல்லாம் கொடுத்து என்ன ஒரு பேஷண்டா இங்க உட்கார வச்சிட்டானுங்க அப்படிங்கிறான் அப்பதான் நம்ம ஹீரோவோட கை அப்படியே நடுங்கிறத அவன் நோட் பண்றா உனக்கு ஏதாவது வித்தியாசமா கனவுகள் வருதா சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு பொய்யான விஷயங்கள் தெரியுதா அப்படின்னு கேட்க ஆமாங்கிற இந்த ஹாஸ்பிட்டல் நீ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்கிற சாப்பாடு இதெல்லாம் எங்கிருந்து எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டா அதுவும் இவங்க போற சாப்பாடு தானா சரி சிகரெட் பீடி ஏதாவது குடிப்பியா அந்த பழக்கம் இருக்கா அதாவது நீ ஏன் கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறா அதுக்கும் இல்ல இல்ல அது மலையில நனைஞ்சு போச்சு சிகரெட் கூட இவங்க தான் குடுக்கறானுங்க அப்படிங்கிற அப்போ நீ சுவாசிக்கிறது நீ விரும்பி சாப்பிடுறது உடம்புக்கு ஆகாததுன்னு என்னத்தெல்லாம் நீ உடம்புக்கு எடுத்துட்டு போறியோ மருந்தா சாப்பிடறியோ இது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உனக்கு கொடுத்து இந்த ஹாஸ்பிடலோட சீஃப் இங்க வச்சு தான் அந்த சீஃப் கிட்ட கேக்குறான் நீங்க யாரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் கூட வந்த அந்த அசிஸ்டன்ட் எங்க அவன் யாருன்னு சொல்லி ஏகப்பட்ட
கேள்வியில வரிசையா எடுக்கிறான். ஒழுங்கா எங்களை இந்த தீவை விட்டு வெளியே போக விடு அப்படிங்கிறான். இங்கதான் அந்த சீஃப் என்ன பண்ண பாக்குறாருன்னா, ஆல்ரெடி மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க இல்ல, அரை மெண்டல் ஆகிட்டாங்க, இன்னும் முழுசா மெண்டல் ஆகிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, உனக்கு ஆக்சுவலா அசிஸ்டன்டே யாரும் கிடையாது, நீ இந்த தீவுக்கு தனியா வந்த அப்படிங்கிறான். நீ அசிஸ்டன்ட் ஆகத்தவன நினைச்சிட்டு இருக்க பாத்தியா சக்கு அப்படின்னு. அவன் ஆக்சுவலா உன்னோட அசிஸ்டன்ட் போலீஸ் கிடையாது, அவன் ஒரு டாக்டர், உன்னோட பர்சனல் டாக்டரே அவர் தான், அவர்கிட்ட தான் நீ பேஷண்டா ரொம்ப நாளா இருக்க அப்படிங்கறத புரிய வைக்க பாக்குறாரு இந்த சீஃப். டே 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 என்ன முட்டாளாக தானா பாக்குற அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல இதே ஆபீஸ்க்குள்ள இன்னொருத்தர் வராரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் போலீஸா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இப்போ கோட்டு சூட் எல்லாம் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு டாக்டர் மாதிரி வராரு. டே என்னடா அப்படி இருக்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறான். உண்மையிலேயே என்னோட பேரு சக் கிடையாது, என்னோட உண்மையான பேரு டாக்டர் ஷிஹான். இந்த பேரு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அந்த காணாம போன ரேச்சல் பேஷண்டோட உண்மையான டாக்டர், அவரோட பேர் என்ன சொன்னாங்க, அந்த பர்சனல் டாக்டரோட பேரு ஷிஹான். அந்த டாக்டர் தான் இந்த டாக்டர். இனி பாருங்க எப்படி எல்லாம் குழப்ப போறாங்க நம்மள அப்படின்னு. நான் தாண்டா உன்னோட டாக்டர், ரெண்டு வருஷமா நீ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் போகாம இந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. உன்னோட கனவுல அடிக்கடி ஒரு குழந்தை வந்துகிட்டு இருக்கு பாத்தியா, இதுதான் அந்த போட்டோ அப்படின்னு காமிக்க அவனும் ஆமாங்கிறான். என் கனவுல வந்த இந்த போட்டோஸ் எல்லாம் அப்படி உனக்கு தெரிஞ்சது, இது யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இவரோட கனவுல வந்த அந்த குழந்தைகள் யார் யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுக்கு பிறந்த மூணு குழந்தைகள் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட உண்மையான பேரு டெடி கிடையாது, ஆண்ட்ரூங்கிறான். இப்ப நடப்புங்க, ஆண்ட்ருன்ற பேரை இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். அந்த ஆண்ட்ருங்கிறது யாரு, நம்ம ஹீரோ டெடி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கான், அவனோட ஒய்ஃபை அபார்ட்மெண்ட்ல வச்சு எரிச்சா மூஞ்சில வந்து ஒரு வெட்டு தளம்பு இருக்கும், அவன் பேரு ஆண்ட்ரூ, அவனை தான் நான் தேடி வந்திருக்கேன்னு சொன்னா பாத்தீங்களா. ஆக்சுவலா அந்த ஆண்ட்ருவே நம்ம ஹீரோ தானா போறாங்க பாத்தீங்களா. அப்ப என்னோட ஒய்ஃபை கொண்டது யாரு அப்படின்னு கேட்டா, உன் ஒய்ஃபை கொண்டது நீ தான்டா அப்படிங்கிறானுங்க. இங்க தான் அந்த ஃபிளாஷ்பேக் உண்மையான ஃபிளாஷ்பேக்கே காமிக்கிறானுங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் கொஞ்சம் மனநல சரியில்லாதவங்க. ஒரு நாள் வீட்டுல இருந்து அவர் வெளியே போயிட்டு வந்து பார்த்தா இவ மட்டும் ஹாயா ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பா. பசங்க எங்க அப்படின்னு கேட்டா பசங்களை காணோம். எங்கடி பசங்க எங்கடி பசங்க தேடி அப்படியே பார்த்தா அங்க ஏரிகளுக்கு நடுவுல மூணு பொணம் அப்படியே மறந்துகிட்டு இருக்கும். அப்படியே நடிப்புனா நடிப்பு, அவ்வளவு பெரிய நடிப்புங்க. அப்படியே இறங்கி ஒரு தகப்பனா அவங்க மூணு பேரையும் அந்த பொணத்தை அப்படியே அள்ளிட்டு வெளியே வருவாங்க பாத்தீங்களா, அவ்வளவு நடிப்பு இருக்கும். தன்னோட மூணு பசங்களையுமே கொன்னுட்டாலேங்கிற அதே கோவத்துல கையில இருந்த கண்ணை வச்சு தன்னோட பொண்டாட்டியவே சுட்டு கொன்னுறான் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துலயே. திடீர்னு யாரும் மனநல பாதிக்கப்பட்டவங்களா மாறது இல்லங்க, பிறப்பிலேயே இருந்து வரது ஒண்ணு, அதை தவிர்த்து ஏதோ ஒரு அதிர்ச்சி, ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர், ஒரு சம்பவம், அதுதான் ஒருத்தவங்களை பைத்தியமாக்குது. அந்த வகையில தான் இப்போ தன்னோட மனைவியை தன் கையாலேயே கொன்னுருக்கா. ரொம்பவே மோசமான நிலைமையில தன்னோட மூணு பசங்களுமே சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த சம்பவம் நம்ம ஹீரோவை பைத்தியமாக்கிடுது. அதனாலதான் இவனை இப்ப கொண்டு போய் அந்த பயங்கர தீவுக்கு நடுவில் இருக்கிற இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலே சேர்த்திருக்காங்க. இது தாங்க உண்மையாவே நடந்திருக்கு. இங்க வச்சு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன். இவங்க மொத முத இந்த விசாரணை பண்றதுக்காக உள்ள வரும்போது அந்த ரேச்சல் பேஷண்டோட ஹிஸ்டரிய பத்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ரேச்சல் பேஷண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலே அவங்களோட வீடாவும், இங்க தன்னோட பசங்க மூணு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கதாவும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ரேச்சல் பேஷண்ட் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இங்க அவன் பேஷண்டா இருக்கிறான், இந்த ஹாஸ்பிட்டலையே அவனோட வீடா நினைச்சுக்கிறான், தன்னோட பசங்க எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கா நினைச்சுக்கிறான். இதுதான் அவனை பைத்தியமாக்கி வச்சிருக்கு. இது வீடு கிடையாது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், உன்னோட பசங்க செத்துட்டாங்க, உன்னோட ஒய்ஃப நீ தான் கொன்ன, உன்னோட உண்மையான பேரு டெடி கிடையாது ஆண்ட்ரூ. இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஹீரோவுக்கு புரிய வச்சுட்டா அவனோட பைத்தியம் தெளிஞ்சிடும். அதற்கான முயற்சி தான் இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட பர்சனல் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா ஷிஹாங், அவரோட பிளான். அவரும் சீஃபும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோவோட போக்குக்கே போய் அவரோட பைத்தியத்தை குணமாக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மூளை அறுவை சிகிச்சை. அது ரொம்ப ரிஸ்கியான பேஷண்ட், மோஸ்ட்லி அதை போனாங்கன்னா பேஷண்ட் செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி கடைசி வாய்ப்பா எப்படியாவது இவனை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நாடகம் ஃபுல்லா ஆடிருக்கானுங்க. இவன் ஒரு போலீஸ்காரன் நினைச்சிட்டு இருந்ததுனால அவனை போலீஸ்காரனாவே நடிக்க விட்டுறானுங்க. கூட அசிஸ்டண்டா நம்ம டாக்டரையே நடிக்க விட்டுருக்காங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு போலீஸ்காரன், கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, இங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கான். ஆக்சுவலா உண்மையிலே இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியும் இவனும் இங்க இருக்கிற பேஷண்ட் தான், பட் எல்லா பேரும் நடிக்கிறாங்க. உங்களுக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் தெரியும், அந்த ரேச்சல் பேஷண்ட் காணாம போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தேட சொல்லுவான். எல்லாரும் தேடும் போது வேண்டா வெறுப்பா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ட்ராமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை வித்தியாசமாக பார்ப்பாங்க, வித்தியாசமாக செய்யாமல் பார்த்தீங்களா. அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இவன் இங்கே இருந்த பேஷண்ட் தாங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லேடி ரன் இங்கேருந்து ஓடிப்போ தப்பிச்சு போ அப்படின்னு ஒரு பேஷண்ட் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் பேஷண்ட்டு, இதெல்லாம் ட்ராமா, தயவு செய்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னா நீயா நல்லா இருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இது எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் அவனோட உண்மையான பேரு டெடி கிடையாது ஆண்ட்ரூ, அவன் ஒரு போலீஸ்காரன் கிடையாது, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இவனோட பைத்தியம் தெளியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு இது மண்ணும் மொத தடவையா பைத்தியம் தெளியல, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு தடவை பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. பட் பைத்தியம் தெளிஞ்ச அடுத்த நாளே மறுபடியும் பைத்தியமா மாறிறானா, அதனால அடுத்த நாள் காலையில இவன் கிட்ட விசாரிக்கணும், பைத்தியம் தெளிஞ்சு நல்லபடியா பேசியிருந்தானா இவனை வீட்டுக்கு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஆபத்தான அறுவை சிகிச்சையை பண்ண வச்சிடலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் காமிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு படியில உட்காந்துருக்கான், பக்கத்துல நம்ம டாக்டர் ஷிஹாங் வராரு. அவரை பார்த்து டே அசிஸ்டன்ட் செக்,
நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படியா எஸ்கேப் ஆயறோம்டா, நம்மள வச்சு இவங்க ஏதோ பிளான் பண்றாங்கடா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அந்த டெடி அப்படிங்கிற போலீஸ்கார கதாபாத்திரத்துக்கு மாறுறான். ஐயோ, தெளிஞ்ச பைத்தியம் மறுபடியும் பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு நம்ம டாக்டர். மறுபடியும் அவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவன் குணமாறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல குணமாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க எல்லா பேரையும் செய்ய காமிக்க, அடுத்த அறுவை சிகிச்சைக்கு ரொம்பவே ஆபத்தான அறுவை சிகிச்சை, 100 பேருக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணா 199 பேர் செத்து போயிடறானுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆகிறதான் அப்படிங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட முடியும். அந்த அறுவை சிகிச்சைக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் வராங்க, நம்ம ஹீரோ பக்கத்தில் வராங்க. அந்த அறுவை சிகிச்சையோட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்தாலும் பரவாயில்ல, இல்லை தெளிஞ்சாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் தாண்டி கோமாக்கு போகிற கேஸு அதிகமாக. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறானுங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது சும்மா ஒரு டயலாக் சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிருகமான உயிரோட வாழ்றதை விட நல்லவனா அதே சமயம் பைத்தியக்காரன்ற பேரில் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த அசிஸ்டன்ட், ஆக்சுவலா அசிஸ்டன்ட் கிடையாது இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற டாக்டர், அவரு நம்ம ஹீரோட உண்மையான பேர் என்ன ஆண்ட்ரூ, பொய்யான பேர் என்ன டெடி. அந்த டெடி அப்படிங்கிற பேரை சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. பட் நம்ம ஹீரோ திரும்பியே பார்க்கல. அவர் சொன்ன டயலாக் இப்போ அந்த பொய்யான பேரு போலீஸ்கார டெடி அப்படின்னு கூப்பிட்டுங்கள திரும்பி பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் பைத்தியமா நடிக்கிறான். ஏன் நடிக்கிறான்னா, அந்த ஒன்லைனர் இருக்கு பாத்தீங்களா, அவன் உயிரோட வந்து தெளிஞ்சு வெளியே போனானா என்ன ஆகும், பொண்டாட்டிய கொண்டுட்டான், ஃபேமிலி எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மிருகத்தனத்தை எல்லாரும் இவன மிருகமா பார்ப்பாங்க. அதை விட நான் நல்லவனா பைத்தியக்காரன்ற பேர்லயே செத்து போறது முடிவு பண்ணி அவங்க கூட அந்த அறுவை சிகிச்சைக்கு போறான். இப்ப நம்ம ஹீரோ பண்றது ஹீரோயிசம் இல்ல, சூசைட். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.